வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. சிவாஜி ரசிகன், அரை நூற்றாண்டுக்கும் மேலாக சிவாஜியின் நடிப்பை மாய்ந்து மாய்ந்து ரசித்தான் ரசித்துக் கொண்டே இருக்கின்றான். யோசிக்க எங்கே நேரம்? படைபோல் வந்தன 300 படங்கள். பார்க்கின்றான் பார்த்துக் கொண்டேதான் இருக்கின்றான். சலிக்கவே இல்லை அவனுக்கு. அவர் 300 படங்கள் தந்தார். சிவாஜி ரசிகனோ ஒவ்வொரு படத்தையும் 300 தடவை பார்க்கின்றான். சிவாஜியின் நடிப்பு அதை தாண்டி அவன் கவனம் எதிலும் இல்லை. கலையை பொறுத்தவரை அது ஒன்றே அவனுக்கு. சட்டன அந்த 2001 ஜூலை 21 உடைந்து போனது. அன்று அன்னை இல்லத்தில் கூடிய கூட்டத்தை பார்த்து அவனை திகைத்தான் போனான். அப்போதிருந்துதான் அவனை யோசிக்கின்றான். சிவாஜி அவர்கள் செய்தவைகளை நினைத்து நினைத்து மாய்கின்றான். சிவாஜியின் நடிப்பை விட, ஆம் நடிப்பை விட, அந்த மா மனிதனின் சுயம் அவனை கண்ணீரால் நினைக்கின்றது. அடடே, சிவாஜியின் அந்த பக்கத்தையே நினைக்காமல் போய்விட்டோமே. அதன் பின் சிவாஜியின் பண்பு நலன்களும் கொடைகளும் தான் அவன் கண்முன்னே விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றது. அவர் மரணத்திற்கு பின்தான் ஏராளமான செய்திகள் அவனுக்கு ஒவ்வொன்றாய் மலைபோல் தெரிய வருகின்றது. அந்த ஊரில் பள்ளி கட்ட பணம் தந்தார். அந்த ஊரில் மருத்துவமனை கட்ட உதவினார். இந்த மக்களுக்கு இடம் வாங்கி தந்தார். இந்த ஊரில் கல்லூரி கட்ட உதவி செய்தார். இப்படி எத்தனை எத்தனையோ தகவல்கள் செய்திகள். இப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிவாஜி அவர்கள் உதவி செய்த ஏதோ ஒரு விஷயம் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இன்னமும் ராஜாக்கள் கூட கொடுத்ததை எல்லாம் கல்வெட்டில் பொறித்தார்களே. அவரும் கொடுத்தது சொன்னதில்லை, வாங்கியவனும் சொல்லியதில்லை. பின் எவனுக்கு தெரியும் வைரம் வர நாளாகும்? என்றேனும் ஒரு நாள் நல்லவைகள் வராமல் போகுமா? அப்படி வராமல் போனால் தன் செய்யும் புண்ணியங்களுக்கு என்னதான் அர்த்தம்? சிவாஜியின் மரணத்தோடு தன்னை மறைத்துக் கொண்ட ரசிகர்கள் ஏராளம். நொறுங்கி போன இதயங்களும் தொலைக்காட்சிகளில் பழைய தியேட்டர்களில் வெளியாகும் சிவாஜி படங்கள் தான் சிவாஜி ரசிகனுக்கு இன்பமான நேரங்கள். இப்படித்தான் பல வருடங்கள். கர்ணன் வந்தான். அதற்கு பின் ஒரு எழுச்சி. எழுச்சி என்றால் மாபெரும் எழுச்சி. ஒரே நாளில் அந்த பராசக்தி பாப்புலர். மீண்டும் இடையில் சில தொய்வுதான். சிவாஜி ரசிகன் பாதையில் மறுப்பதற்கில்லை. காரணம் சிவாஜியின் இழப்புத்தான். அதை உணரவே அவனுக்கு பல வருடங்கள் இடைப்பட்ட காலங்களில் உண்மையான சிவாஜி ரசிகன் வெறுத்து ஒதுக்கினான். எதை? சிவாஜி அவர்கள் இல்லாத உலகத்தை, சிவாஜியின் மரணத்தை. இன்று வரை ஏற்காதவர்கள், மனதிலே தாங்காதவர்கள் ஏராளம். அதன் பின் கர்ணன் வந்தான். அவனுடன் கொடையும் பெருமே. இப்போது நிறைய பேர் பேசுகின்றார்கள் சிவாஜி கொடுத்தவைகளுக்கு யார் செய்ததும் ஈடாகாது என்று. இந்த மீடியாக்களுக்கு சிவாஜி என்றால், இந்த மீடியாக்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றைத்தான் பிதற்றும். அது சிவாஜி தோற்றார் என்று. மீடியா பிரம்மன்களே, பத்திரிகை தர்மவான்களே, இனி அடுத்த தேர்தல் வரும்போது திருவையாறு சொல்லுங்கள். அங்கே ஒவ்வொருவர் வீட்டு கதவையும் தட்டுங்கள். அங்கே கேளுங்கள், உங்களின் 5 வருடம் சுபிச்சமா? சிவாஜி அவர்களுக்கு வாக்களிக்காததால் நீங்கள் பெற்ற உயர்வுதான் என்ன என்று.